हाई फ्रेंड्स, वेलकम बैक टू पढ़ते पढ़ते। इप्पो नम्म चैनल नम्म पाक पोरे मुख्यमान टॉपिक एन्ना अप्पडीना नम्मलोड सब्सक्राइबर्स कमेंट्स एल्लाम एल्लाम केक्रींगना ग्रेड अदावदु एन्नोड स्कैन रिपोर्ट ग्रेड जीरो इरुक्कु ग्रेड वन इरुक्कु अदुक्कु एन्ना मीनिंग अप्पडीनु सोल्लि केक्रींग। सो अदुक्काग तान इंद वीडियो नम्म इन्नैक्कु पण्णिट्टु इरुक्कोम। इप्पो नम्म वीडियोक्कुल्ल पोरदुक्कु मुन्नाडि நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு அது மிஸ் ஆகாமல் நோட்டிஃபை ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி சம்மந்தமான வீடியோஸ் நிறைய போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்க்காதவங்களுக்காக நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்ஸுமே நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருக்கிற அந்த கிரேட் ஜீரோ, கிரேட் ஒன், கிரேட் டூ, கிரேட் த்ரீ இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிளாசண்டாவோட மெச்சூரிட்டி, அதாவது உங்களோட ப்ரெக்னன்சி ஒவ்வொரு வீக்ஸ் அண்ட் மந்த்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது அந்த ஒவ்வொரு மந்த்ஸுக்கும் ஒவ்வொரு வீக்ஸுக்கும் உங்களோட நஞ்சுக்கொடி வந்து வளர்ந்துக்கிட்டே, அதாவது அதோட திக்னஸ் அதோட இது எல்லாமே வேரி ஆகிட்டே போகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க கிரேட் ஒன், கிரேட் டூ, கிரேட் த்ரீ, கிரேட் ஜீரோ அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இதை வந்து அவங்க என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சிஃபிகேஷன் அப்படின்னு மெடிக்கலி அவங்க சொல்லுவாங்க. இது வந்து பிளாசண்டா வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் மெச்சூரிட்டி ஆகிட்டே போகிறத தான் வந்து அவங்க அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அப்படி மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரேட் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா எப்போவுமே கிரேட் ஜீரோலேருந்து கிரேட் த்ரீ வரைக்கும் இது இருக்குது. கிரேட் ஜீரோலேருந்து தான் எப்போவுமே ஸ்டார்ட் ஆகும். இப்போது நம்ம கிரேட் ஜீரோ, கிரேட் ஒன், கிரேட் டூ, கிரேட் த்ரீனா எந்தெந்த வீக்ஸில் இருக்கணும், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதில் வந்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது வந்து கிரேட் ஜீரோ இந்த வீக்கில் தான் இருக்கணுன்ற மாதிரி இருந்ததுன்னா அது அப்படி இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் சில பேருக்கு என்னாகும்னா ஃபஸ்ட்டு வீக்கில், அதாவது ஃபஸ்ட்டு குறிப்பிட்ட வீக்லேயே வந்து கிரேட் ஜீரோ இருக்க வேண்டிய இடத்துல கிரேட் டூவோ இல்லை அதை விட கம்மியாகவோ அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து அவங்களுக்கு ப்ரெக்னென்சியில் ப்ராப்ளம் வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அந்த நஞ்சுக்கோடியோட கிரேடை வந்து அவங்க பிரித்து எழுதுகிறாங்க. இப்போது கிரேட் ஜீரோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 18 வீக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கிரேட் ஜீரோ பிளாசண்டா தான் வந்து இருக்கும். இது வந்து அப்போதைக்கு ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்மூத் கோரியோனிக் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோமோஜனஸ் பிளாசன்டல் சப்ஸ்டன்சஸ், அதாவது எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். இதுதான் வந்து கிரேட் ஜீரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேட் ஒன், இது எந்த வீக்கில் இருக்கணும்னா 18 to 29 வீக்ஸில் வந்து கிரேட் ஒன் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் ஈகோஜெனிக் ஏரியாஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட அந்த கோரியோனிக் பிளேட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், அது இன்டென்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கிரேட் டூ, இந்த கிரேட் டூ வந்து எந்த வீக்கில் இருக்கணும்னா 30 to 38 வீக்ஸில் இருக்கணும். அதாவது அது வந்து பேசல் ஈகோஜெனிக் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கமாலைக் இண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இண்டென்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும், அது கோரியோனிக் பிளேட் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து கிரேட் டூ. கிரேட் த்ரீ வந்து எந்த வீக்கில் இருக்கணும் அப்படின்னு பார்த்து 39 வீக்ஸில் இருக்கணும். இதை தான் வந்து சிவியர்லி கால்சிஃபைடு பிளாசண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 38 வீக்ஸுக்கு முன்னாடி இது வராது. ஸோ இதுதான் வந்து கிரேட் ஒன், கிரேட் டூ, கிரேட் த்ரீ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நஞ்சுக்கொடியோட மெச்சூரிட்டி, அது வளர உங்களோட ப்ரெக்னென்சி அதிகமாக நஞ்சுக்கொடி எவ்வளோ மெச்சூரிட்டி ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து கிரேட் ஒன், கிரேட் டூ, கிரேட் த்ரீ அண்ட் கிரேட் ஜீரோ. இப்போ வந்து நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக அதை நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எனி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிளாசண்டாவை வந்து அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கும்போது அதை வச்சு தான் வந்து அவங்க அந்த பிளாசண்டா ப்ரிவியா, டயபெட்டீஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீடம் பேபி இந்த மாதிரி வந்து சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.